அல்லாத புல் அறிவு கடைப்பட்ட நாயேனே கல்லாத புல் அறிவு கடைப்பட்ட நாயேனே வள்ளாளனாய் வந்து வனப்பு எய்தி இருக்கும் வள்ளம் வள்ளாளனாய் வந்து வனப்பு எய்தி இருக்கும் வள்ளம் பல்லோரும் காண பல்லோரும் காணையதன் பசு பாசம் அறுத்தானே பல்லோரும் காணையதன் பசு பாசம் அறுத்தானே எல்லோரும் இறைஞ்சு தில்லை அம்பலத்தே கண்டேனே எல்லோரும் இறைஞ்சு தில்லை அம்பலத்தே கண்டேனே தில்லை அம்பலத்தை கண்டேனே தில்லை அம்பலத்தை கண்டேனே திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுனிதா பேசுகிறேன். இன்று நான் பார்க்க இருப்பது திருச்சிற்றம்பலம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான பதிவை பார்க்கவிருக்கிறோம். திருவானைக்காவலிலிருந்து சிதம்பரம் சித் சபையில் வைத்து வழிபடப்பெற்ற நடராஜ பெருமான் இங்கு வந்து சாக்கோட்டை அருகே திருவாசக செம்மணி சிவத்திரு பிஏபி சண்முகம் ஐயா அவர்களுடைய இல்லத்தில் வந்து இன்று பொன்னம்பலக்கூத்தன் எழுந்தருளியிருக்கிறார். அங்கு நடைபெற்ற திருவாசகம் வழிபாடு பற்றிய சில நிகழ்வுகளை நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம். அனைவரும் இந்த அற்புதமான பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம். இந்த பொன்னம்பலக்கூத்தன் திருமேனி வந்து சிவத்திரு ஸ்ரீதரன் ஐயா வந்து திருவானைக்காவலிலிருந்து பாருங்கள் நீர்த்தலத்திலிருந்து ஆகாய தலத்திற்கு வந்து அங்கு வைத்து வழிபட பெற்று இங்கு வந்து சாக்கோட்டையில் இன்று அடியார்கள் புழை சூழ திருக்குழந்தை திருவாசகம் முற்றோதல் குழு அவர்களால் நடத்தப்பெற்ற திருவாசகம் அந்த வழிபாடு அந்த நிகழ்வுகளின் சில தொகுப்புகளை நாம் இந்த பதிவில் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம். இந்த நிகழ்விற்கு உறுதுணையாக இருந்த அங்குள்ள அனைத்து அடியார்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்று மறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது இது வந்து சுந்தரமூர்த்தி சுவாமி அவர்களால் பாடப்பெற்ற தேவார திருத்தலம். இது அருள்மிகு அமிர்தவல்லி சமேத ஸ்ரீ அமிர்த கலசநாத சுவாமி திருக்கோயில் திரு கலையநல்லூர் சாக்கோட்டை. அதாவது வந்து இந்த பிரளயம் அந்த காலத்தில் அமிர்த கலசம் வந்து அமிர்த குடத்தில் இருந்துச்சு, அது வந்து நிறைய பக்கம் வழிந்தோடுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி பஞ்ச புரோச தலம், அதாவது ஐந்து தலத்தில் வந்து வழிந்தோடியதில் இந்த தலமும் ஒரு தலம், திரு கலையநல்லூர். அதனால தான் இந்த சுவாமி பேரே பார்த்தீங்கன்னா அமிர்த கலசநாத சுவாமின்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கோவிலை வந்து தரிசனம் செய்யலாம். இது எங்கன்னா கும்பகோணத்துக்குள்ள வந்து இருக்குது. கும்பகோணத்துக்கு அருகில் ஒரு 4-5 கிலோமீட்டரில் தான் இந்த தலம் இருக்கிறது. ஒரு அற்புதமான தலம், சின்ன கோவில் தான். அமிர்தவல்லி நந்தவனம் அப்படின்னு அழகாக வச்சுருக்காங்க. சின்ன கோபுரம்லாம் சுவாமி நேராகவே ரொம்ப அற்புதமாக தெரிகிறார் பாருங்க. படி இங்கே எல்லா சார்பாகும் அம்பாள் வந்து அமிர்தவல்லி தாயார். இது வந்து சுந்தரர் பாடல் பெற்ற தலம். இந்த தலத்தில் வந்து அம்மை தவம் இருந்து இறைவனை வந்து திருமணம் செய்திருக்காங்க. அதனால் இந்த தலத்தில் வந்து வழிபட்டால் அவங்களுக்கு வந்து விரைவில் திருமணம் நடைபெறும். அதே மாதிரியே இங்கே இருக்கு பாருங்க, பார்வதி பரமசிவன் திருமண கோலத்தோட. முருகன் விநாயகர்
நவக்கிரக நால்வர் இறைவன் இந்த ரெண்டு பக்கமும் துவார பாலகர் குறும்பை மலர் மலர் குழலி அப்படிங்கிற பாடல் வந்து இங்கே பாடியிருக்காங்க. இந்த தலத்து பாடல் குறும்பை மூளை மலர் குழலி கொண்ட தவம் கொள் கண்டு குறிப்பினோடும் சென்றவள் தன் குணத்தினை நன்கறிந்து விரும்பு வரம் கொடுத்தவளை வேட்டருளி செய்த விண்ணவர் கொன் கண்ணுதலோன் மேவிய ஊர்வினவில் அரும்பருகே சுரும்பருவ அரு பதம் பண்பாட அணிமயில்கள் நடமாடும் மணி பொழில் சுலையலில் கரும்பருகே கரும் குவளை கண் வளரும் கழனி கமலங்கள் முகமலரும் கலையநல்லூர் காணே தன் கமல பொய்கை புடை சூந்தலகர் தளத்தில் தடம் கொள் பெறும் கோயில் தனிற்ற வகையாலே வன் கமல தயன் முன்னாள் வழிபாடு செய்ய மருந்தருளி இருந்த பரன் மருவிய ஊர்வினவில் வெண்கவரி கரும்பிழி வேங்கையோடு கோங்கின் விரை மலரும் விரவு புனல் அரிசிலின் தென்கரை மேல் கங்கமுகின் பூம்பாலை மது வாசம் கழந்த கலம் தென்றல் புகுந்துளவு கலைய நல்லூர் காணே தன் புனலும் வெண்மதியும் தாங்கிய சென்றடையன் தாமரையும் தழைக்கழன காமரமுன் பாடி உண்பழி கொண்டுடல் பரமன் உரையும் ஓ நிறை நீர் ஒழுகு புனல் அரிசிரின் தன் கலைய நல்லூர் அதனை நன்புடைய நன் சடையன் இசைஞானி சிறுவன் நாவலர்க்கும் ஆரூர நாவில் நயந்துரை செய் பல்பயிலும் பத்தும் இவை பத்தி செய்து நிறுத்தம் பாடவல்லாரா அல்லலோடு பாவமிலர்தாமே பாடவல்லார் அள்ளலோடு பாவமிலர்தாமே. இந்த பாட்டில் பாருங்க, இந்த பாடை வந்து பாடினோம்னா அவனோட அல்லல் பாவம் எல்லாமே தீரும் அப்படிங்கிற மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சொல்லியிருக்காங்க. அற்புதமான தலம் அருள்மிகு தபசு அம்மன். இந்த தலத்தோட புராண வரலாறு, இந்த திருக்கோயில் வந்து ஸ்ரீ தபசு அம்மன் என்கிற அம்பாள் தவக்கோலம் கொண்டு பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் பாலிக்கின்றாள். இத்தவக்கோல் அன்னை வலது காலை மட்டும் தரையில் ஊன்றி இடது காலை மடக்கி வலது தொடையில் ஏற்றி பொருத்தியவாறு மடக்கி பதித்து பாதம் மேல் நோக்கிய நிலையில் நின்ற கோலத்தில் அருள்கிறார். மேலும் வலது கரத்தினை உச்சி மீது உள்ளங்கை கவிழ வைத்து இடது கரத்தினை திரு வயிற்றின் கீழ் அங்கை மேல் நோக்க வைத்து நேராக நின்ற நிலையில் தவக்கோலம் கொண்டு உயர்ந்த ஜடாமகட கோலம் தரித்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வேண்டும் வரம் அருள்கிறாள். இந்த ஸ்ரீ தபசு அம்மனே ஊசிமுனை தவம் ஏற்றி இறைவனது அன்பிற்கு பாத்திரமாகி திருமணம் புரிந்து கொண்டதாகவும் இத்தவத்தின் மூலமாகவே மந்திர பீடேஸ்வரி என்னும் பட்டத்தை வரமாக பெற்று அம்பாள் திகழ்வதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. மேலும் ஸ்ரீ தபஸ் அம்மனின் தவக்கோலம் கண்டு இறைவன் அத்தவத்தின் வரமாக அம்பாளை திருமணம் செய்து கொண்டார். இதனையே சுந்தரர் தனது தேவாரத்தில் குறும்பை முளை மலர்குழலி கொண்ட தவம் கண்டு என இறைவனையும் இறைவியையும் இணைத்து திருமண சகிதமாக வாழ்த்தி பதிகம் பாடியுள்ளார். ஆகையால் இத்திருத்தலம் வந்து வழிபடும் அடியார்களது அனைத்து குறைகளையும் நீக்குவதோடு திருமண தடையையும் கிரகதோஷமும் நிவர்த்தியாவதனை பார்க்கலாம். அந்த அம்மனை வந்து இப்போ தரிசிக்கலாம். அந்த அம்மன் திருத்தலத்திற்கு செல்லும் வழி இது பிரகாரம். சின்ன கோவில் தான் இல்லைங்களா, அதனால் பிரகாரம் வந்து சின்னதாக இருக்கு. தலவிருஷம் வந்து வில்வ மரம் போல இருக்கு.
நிறைய வில்வ காயெல்லாம் நிறைய இறங்கி இருக்கு. லக்ஷ்ணாமூர்த்தி நிறுத்தி விநாயகர் பிருத்திவிலிங்கம். அந்த காலத்தில் நிறைய கோவிலில் பார்த்திங்கன்னா அந்த எல்லா ஐந்து பஞ்சபூதம் லிங்கம் அனைத்து தலத்துலேயும் வந்து வடிவமைத்திருக்கிறார்கள். அற்புதம் ஸ்ரீ வாயுலிங்கம், ஸ்ரீ தேயுலிங்கம், முருகன் வள்ளி தெய்வானையோட இருக்காங்க. இங்கே இப்போ இங்கே தனித்தனியாக இருக்குது. லிங்கோத்பவரில் பெருமாள், பிரம்மன், இங்கே அர்த்தநாரீஸ்வரருக்கு தனியாக ஒரு தலம் இருக்குது. தனியாக ஒரு ஸ்ரீ தபசம்மன் இந்த சுவாமி தான். தபசம்மன் கஜலக்ஷ்மி சப்தக்கன்னியர்கள் இங்கே பாருங்க. ஒரு யாழி, யாழி மேலே ஒரு சிற்பம் உட்காந்துருக்க மாதிரி, யாழி மேலே உட்காந்துருக்கிறது ஆஞ்சநேயர் மாதிரி தான் இருக்குது. பிரம்மா கோவிலில் தண்ணி எல்லாம் வெளியில் போகும் இல்லைங்களா, அதுக்காக அடையாளத்துக்கு வச்சுருக்காங்க. இங்கேருந்து வந்து நீர் கோவிலில் உள்ள நீர்லாம் வெளியில் போய் அங்கே ஒரு தாமரை தடாகம் இருந்ததாகவும் அதில் வந்து போகும். இது வந்து வருங்காலத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக இது வந்து நீர் போகும் வழித்தடம் அப்படிங்கிறதுக்காக இந்த யாழியை வந்து அங்கே அமைத்திருப்பதாக அங்கே இருக்கவங்க சொன்னாங்க. எவ்வளோலாம் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சரியாக இப்போல்லாம் கொஞ்சம் திருப்பி அது நடுவில் சரியில்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அதெல்லாம் சரி செய்திருக்காங்க. அந்த வழித்தடத்தை சரி செய்து அப்போ தான் கோவிலில் உள்ள நீர் சரியாக போகலைங்களா. இந்த தலத்து விருட்சம் வந்து வன்னி மரம், அது வில்வம் வந்து இந்த கோவிலில் இருக்குது. வன்னி மரம் பழையது வந்து பழுதுபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அவங்க வச்சுருக்காங்க. வன்னி மரம் தான் தலவிருட்சம். இந்த தபசம்மனுக்கு ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் மிகச்சிறப்பாக பூஜை வந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள் அவ்வூர் மக்கள். அம்மளோட முகம் பாருங்கள் எத்தனை அற்புதமாக இருக்கு. நாமளும் வேண்டிக்கலாம் தபசம்மன் கிட்ட. திருமணம் வேண்டி எதிர்கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாம் நல்லபடியாக திருமணம் நிறைவேற வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பில் நான் வந்து அம்மன் கிட்ட பிரார்த்தனை வைத்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம் அனைவரும் இன்றைக்கி வந்து இந்த நல்ல நாளில் நம்ம வந்து இந்த திருக்கலையநல்லூர் தரிசனத்தை பார்த்தோம். அத்தோடு அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த திருவாசக முற்றோதுகளையும் நாம் வந்து பார்க்கலாம். என்றும் வரை பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம் இங்குள்ள ஒரு அடியார் வந்து உப்படி அப்பன்னு சொல்லிட்டாங்க நிற்கிறார் பாருங்களா. அந்த அடியார் தான் வந்து மிகச்சிறப்பாக காலையில் இந்த கோவிலுக்கெல்லாம் இங்கே வந்து எல்லா சன்னதிலையும் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. வச்சு வந்து விளக்கேற்றிட்டு சாமிக்கு வந்து பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து பூ எல்லா சாமிக்கும் கட்டி போடுறாங்க. அதாவது நாயன்மார்ங்கிறது அப்போ தான் இருந்தாங்கன்னு கிடையாதுங்க, இன்றைக்கும் நிறைய ஊரில் நிறைய நாயன்மார்கள் இருக்காங்க. வந்து ரொம்ப அற்புதமாக எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல், ஏன்னா இது வந்து சின்ன கோவில் தான், அதனால் ரொம்ப சிறப்பாக அடியார்கள்லாம் ரொம்ப நல்லா செய்கிறாங்க. இந்த மாதிரி ஐயா வந்து அர்த்தஜாம குழுன்னு சொல்லிட்டு இரவில் வந்து அந்த கும்பகோணத்துக்கிட்ட உள்ள கோவிலுக்கும் போயிட்டுருக்காங்க. காலையில் இங்கே வந்து இந்த விளக்கேற்றி பூத்தொண்டு கட்டி கொடுக்கும் வேலையும் வந்து ஐயா செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் வந்து நாயன்மார் இந்த காலத்துலேயும் இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அம்மா பாருங்கள் எவ்வளோ சிரிப்பாக இருக்காங்க. எல்லா திருமணியும் ரொம்ப அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த கோவிலையும் பாங்கல்ல, பழமையான கோவிலில் தான் இந்த மாதிரிலாம் சிற்பம் இருக்குது. இது வந்து பூதகணங்கள் மாதிரி இருக்குது. இதிலெல்லாம் இந்த தீர்த்தம் பேர் தண்ணி இல்லை இப்போது.
கொஞ்சம்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கலசம் பார்த்துக்கலாம் நம்ம சிவபெருமானுடைய. அம்மன் சன்னதியோ கலசம், இது வந்து சுவாமி சன்னதி உடைய கலசம். இங்கே எனக்கு அப்போல்லாம் அந்த மணி இப்படி தான் வச்சுருப்பாங்க பாருங்கள், கோவிலெல்லாம் அந்த காலத்து கோவில் எல்லாத்துலேயுமே மணி வந்து இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. நம்மள அடித்து பார்க்கலாமா? பைரவர் பிச்சாடனார், பிச்சாடனார் இங்கே இருக்கார், சந்திரன் சனி பகவான் ஸ்ரீ சாக்கியர். சாக்கியர் ஏதாவது வரலாறு இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே சாக்கியர் இருக்கிறதுக்கு ஒருவேளை சாக்கோட்டைன்னு சொல்கிறதுக்காக ஒருவேளை சாக்கியர் வழிபட்ட தலமாக கூட இருக்கலாம். ஸ்ரீ அமிர்தவல்லி அம்பாள் நந்தவனம் அந்த பாட்டில் வரும், கமலங்கள் முகமலரும் கலைய நல்லூர் காணேன்னு, அதில் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கும்பகோணத்துலேருந்து ஒரு அடியார் ஒப்பிடியப்பனுங்கிற ஒரு அடியார் மிக அற்புதமாக இங்கே வந்து நந்தவனம் அமைத்து தினந்தோறும் காலையில் வந்து எல்லா சன்னதியிலையும் வழக்கேற்றி வச்சுட்டு இங்கே வந்து நந்தவனத்தில் பூ பறித்து சாமிக்கு பூத்தொண்டு செய்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்புறம் நித்திய பணி செய்யணும் செல்லணும் இல்லைங்களா, அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு திரும்பி சாயந்தரம் பார்த்திங்கன்னா கும்பகேஸ்வரர் கோவிலில் அர்த்த ஜாமத்தில் கலந்துக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக அவங்கெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் அந்த நந்தவனம் அந்த பக்கமும் இருக்குது. இது என்ன மரம்? இது நார்த்தங்காய் மரம். நார்த்தங்காய் மரம் ஆ சாத்துக்குடியா? நார்த்த சாத்துக்குடியா? சாத்துக்குடி மரம். நார்த்த சாத்துக்குடியா? நார்த்து சாத்துக்குடியா? ஐயாவுக்கு உங்கள் அனைவரின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தினந்தோறும் காலை மாலையில் வந்து சிவாச்சாரியார் வந்து பூஜை மிகச்சிறப்பாக இரண்டு வேளையும் நல்லபடியாக வந்து இங்கே பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. சிவாய நம திருச்சிற்றம்பலம். திருவாசகம் முற்றுதல் நடைபெறுகிறது. பொன்னம்பலக்கூத்தன் சிதம்பரத்திலிருந்து இங்கே தான் வருகிறார். ஐயாவுடைய வீடு பாருங்கள், திருநாவுக்கரசர் இல்லம், அப்புறம் அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் திருக்கூட்டம், திருவரங்கம், தெய்வ சேக்கிழார் தமிழ் தெய்வ தமிழ் மன்றம் திருச்சி, திருக்குழந்தை திருவாசகம் முற்றுதல் குழு. ஐயா வந்து திருவாசக செம்மனி சிவத்திரு பிஏபி சண்முகம் ஐயா அவர்கள். திருநாவுக்கரசர் இல்லத்தில் இங்கே ஒரு திருநாவுக்கரசர் நின்று பார்த்துட்ருக்காங்க. திருவாசக முற்றுதல் இங்கே இங்கே உட்காந்து பண்ணிகிட்ருப்போம். நீங்கள் வர்றதுக்குள்ளே இது அநேகமாக நிறைவு பெற்றுடும். இப்படி கடைசியில் நாலு பதிகம் பாக்கி இருந்தாலும் நீங்கள் இங்கே ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி வந்து பிடிச்சி ஊற்ற
Yeah.
Yeah.
அடைவோம் நாம் போ
சிவபுரத்தோள் அணியார் கதவர் அடையாமே புடைபட்டு ஊருகி போற்றுவோம் உயங்கள் நாள்வார் புகழ் கலையே அல்லலையும் நினைவோரு அடையாமே திகழும் சீரர் சிவபுரத்து சென்று சிவன் தாள் வணங்கினாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே நிற்க நிற்க உலகில் நில்லோம் இனின செல்வோமே திருமேனி உயங்கண்ணாழ்வான் பொன்னடிகே நிற்பெல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒரு படுமே பிற்பாடு பேர்கணித்தால் பெருதற்கு அலிய பெருமானே பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாவுற்ற பிள்ளை நீர் அம்மாழுங்கி அரற்றாரே திருமாமணி சே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கள் சிறந்தாள் சென்று சேவோமே சேர கருதி சிந்தனையே சிந்த வைத்து சிந்தின போரில் பொழியும் மேல் கண்டாள் புயங்கள் புயங்கள் அருளமோரம் ஆரபருகியாராத ஆர்வம் கூற அழுங்குவீர் போற புரிம சிவக்கழகே பொய்யில் கிடந்து புரளாதே புரள்வார் தொழுவார் புகழ்வாரே வந்தாள் ஆக மதிப்பார மதியுள் கலங்கி மயங்குவே செருள் வீராயில் இது செய்யுமே சிவலோகத்தோ திருப்புயங்கள் மதியுள் கழங்கி மயங்குவே தெருள் வீராயில் இது செய்த சிவலோகத்தே திருப்புயங்கள் அருளார் பெருவாரே அந்தோ அந்தோ அந்தோவே அருளார் பெருவார் அதனிடத்தே
சிந்தி மறுவாவிருந்தேன் மனத்து பார்க்கோ அரற்றுகோ ஆடுவோ பாடுவோ பார்க்கோ பரம்பரனே என் செய்யேன் தீர்ப்பறிய ஆனந்தமாலேற்றும் அத்தன் பெருந்துரையான் தாழ்வார் ஆரொருவர் தாழ்ந்து பிறப்பதற்கே நல்ல மருந்தின்படையாட்சி கழிப்பனாகாது காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் மாறாது மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாது மாலறிய மலர் பாலம் இறந்தும் வணங்குதுமாறாது பண்களில் கூடரு பாடலோட பயந்திடுமாகாது பாண்டின நாடுடைய படையாட்சிகள் பாடுதுமாறாது வெளிப்படும் மொழிபடுமாகாதே அடிஜோ என கன்றை நினைந்தழுதாய வந்த கணக்கது ஆகாதே காரணமாகும் மனாதி குணங்கள் கருத்துருமாறாதே நன்றிது தீதன வந்த நடுக்கம் நடந்தனாகாதே நாமும் எல்லாம் அடியாருடனே செல நன்னுருமாகாதே என்றும் என் அன்பு நிறைந்த பராமு உடைய நாயகன் எல்லுள் புகுந்திடலே கருணை கடலின் நல்மணி நாத முழங்கியன் உள்புற நன்னுவதாகாதே நாதனே திருநீற்றின நித்தனம் நன்னுவராகாதே மன்னிக அன்பருகில் பணி முந்துர வைகுவதாகாதே மாமரையும் அறியா மலர்பாதம் வணங்குதுமாகாதே இங்கிய செங்கழு நீர் மலரில் தடை ஏகுவதாகாதே என்னை உடை பெருமான் அருகீச எழுந்தருள பெரிலே அரிய பதம் தந்தாய் யாமது
அம்பலம் மாதரங்காக வெளிவள தெய்வ கூட்டுகந்தாயி தொண்டலேன் விளம்புமா விளம்பே பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடையீந்த பிரான் பாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவள் மண்ணிகத்தில்லை தன்னுள் ஆனிக்கும் மன்னர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பயில வல்லாளுங்கே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதக்கறியவர் அழகில் சோதிகள் அம்பலத்தாடுவார் மலசிலும்படி வாழ்த்தி வணங்குவார் அபிராமி என்றாதி தரம் தரும் கல்வி தரும் இளமையும் கழிப்பி நீளாத உடலும் சரியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையுமோர் தடைகள் வராத கொடையும் தொலையாத நெறியமும் கோணாத கோழும் ஒரு இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அழையாளி அறுதியனும் மாயனது தந்தையே ஆதிக்கடவுளின் மகளே அமுதீஸ்வரருமே அபிராமி திருப்புகள் சூரனை கடிந்த கதிரார் ஏமபெர் உயர்ந்த மயில் வீரா ஏறகட்டமந்த பெருமானே மாய பிறப்பருக்கும் மன்னன் நடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவன் நடி போற்றி ஆறாத இன்பம் மருடும் மழை போற்றி திருச்சிற்றம்பலம் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அவங்க பொண்ணுக்கு நல்லபடியா சுகப்பிரசவம் ஆகணும் அதுக்கு விண்ணப்பம் வச்சிருக்காரு அதுக்கு ஒரு விண்ணப்பம் வந்து கொண்டிருக்கிற நடராஜர் அவருடைய எந்த கோயிலோ அந்த கோயிலில் போய் சிறப்பாக எல்லா விழாவும் அவருக்கு கொண்டாடப்படணும் அதையும் பிரார்த்தனை பண்ணிப்போம் நம்ம குழுவில் சாவித்திரி அம்மா அவங்க மீண்டும் பழைய நிலையில் நமக்கு வந்து எல்லாமே வந்து போய் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத சுவாமிகளுக்கு விரைவில் அருள் புரியணும் அப்படின்னு கேட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு நிமிடம் அதுக்கு தியானம் பண்ணுவோம்
ओम नमः शिवाय शिवाय नमः 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 ओम नमः शिवाय शिवाय Tani pambirendum
வந்த